வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. என்னோட பேர் மோகன்தாஸ். உங்களுக்கோசரம் நான் யூடியூப் ஒரு சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு டியூட்டோரியல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மானிட்டேஷன் பண்ணியிருந்த வீடியோ வந்துட்டு எப்படி டிமானிட்டேஷன், அதாவது டிசபிள் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் பர்டிகுலர் வீடியோக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே பண்ண தேவையில்லை, ஒன்லி வீடியோஸ் மட்டும் பண்ணால் போதும், வீடியோ மட்டும் வியூவர்ஸ்க்கு டிஸ்பிளே ஆனால் போதும் மட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி மானிட்டேஷன்ஸ் பண்ணியிருந்த வீடியோஸ் வந்துட்டு எப்படி டிமானிட்டேஷன் பண்ணுறது, அது டிசபிள் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட சேனல் ஆன் பண்ணுங்கள், தென் வீடியோ மேனேஜர் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ மேனேஜர் பட்டன் கிளிக் பண்ண பிறகு நீங்கள் எந்த உங்களுடைய எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதோட லிஸ்டிங் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க அந்த எந்த வீடியோ நீங்கள் மானிட்டேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ மானிட்டேஷன் இங்கே இந்த டாலர் சிம்பிள் சைன் இருப்பீங்கன்னா, அந்த டாலர் சைனை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களோட மானிட்டேஷனோட டைரக்ட் லிங்க்குக்கு போயிட்டு சேரும். பார்த்தீங்களா, இங்கே மானிட்டேஷன்கிட்ட கீழே பாருங்கள், இது உங்களோட இது தம்ப்நெயில் வேணும்னா தம்ப்நெயில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டைரக்டர் கீழே மானிட்டேஷன் டேப் இருக்குது, ஜஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து மானிட்டேஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும், அதாவது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. இப்போ பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, பேக்கில் போய் பாருங்கள், பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட மானிட்டேஷன் வந்துட்டு சிம்பிள் வந்துட்டு க்ரீனாக இருந்திருக்கு, அது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் இந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த வீடியோஸ் வந்துட்டு வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் அது உங்களோட வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், நான் இப்போ பண்ணியிருக்கேன், வீடியோ டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஸ்க்ரூல் பரவாயில்ல இல்லாட்டி ப்ரீ ஆட்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை. இந்த மாதிரி தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு டிசபிள் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ அதே மாதிரி டைரெக்டாக இந்த ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இங்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை சொல்ல எடிட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எடிட் பட்டன் கிளிக் பண்ண பிறகு எகெயின் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மானிட்டேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மானிட்டேஷன் செலக்ட் பண்ணி இந்த பேஜஸ் வந்துட்டு நீங்கள் மானிட்டேஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஒரு வீடியோஸ் வந்துட்டு நம்ம மானிட்டேஷன் ஒரு வீடியோஸுக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு டிசம்பிள் பண்ணுறது எனபிள் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். சரிங்களா, ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேறு யாராவது ஒரு வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி அந்த மானிட்டேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வித்தவுட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த வீடியோஸ் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, ஸோ பர்டிகுலர் வீடியோஸ்க்கு வந்துட்டு உங்களால் ஆட் ஃப்ரீ வீடியோஸ்ன்ற பேரில் வந்துட்டு நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்துட்டு டிசபிள் பண்ண முடியும். ஸோ இந்த ட்யூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.